ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். நம்முடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய அன்பு தலைவர், முன்னாள் நிதியமைச்சர் தலைவர் சிதம்பரம் அவர்களுக்கு வரவேற்பும் வாழ்த்தும் தெரிவிக்கிற இந்த மகத்தான கூட்டத்தின் தலைவர், தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், அருமைக்குரிய சகோதரர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே.எஸ். அழகிரி அவர்களே, இந்திய வரலாற்றில் 106 கருப்பு நாட்களை கடந்து இன்றைக்கு தலைவர் சிதம்பரம் அவர்கள் நம்முடைய மண்ணுக்கு வந்திருக்கிறார்கள். தலைவர் சிதம்பரம் அவர்களுடைய 50 ஆண்டுகால அரசியல் வரலாற்றில் எந்த கறையும் அவர் மீது படிந்ததில்லை. யாரும் அவரை விரல் காட்டி தவறாக சித்தரித்தது இல்லை. அப்படிப்பட்ட ஒருவருக்கு பிஜேபி அரசனுடைய தவறான பண்புகளால் மோடி அரசாங்கம் ஒரு பொய்யை உண்மையாக்க முயற்சித்து வழக்கு தொடுத்து அவரை சிறையிலே தள்ளி அதிலே பூரிப்படைந்திருக்கிறார்கள். அவ்வளவுதான். தலைவர் சிதம்பரம் அவர்கள் நீண்ட நெடிய அரசியல் பாரம்பரியம் அவருக்கு இருக்கிறதென்றால், அவருடைய பேச்சு, அவருடைய எழுத்து, அவருடைய அயராத உழைப்பு இவற்றுக்கெல்லாம் சொந்தக்காரர் இருக்கிற அவர், தவறு செய்கிற அளவுக்கு தரம் தாழ்ந்தவர் அல்ல. அவருடைய பிறப்பும் அவருடைய குடும்பமும் அவருடைய சொந்த முயற்சியால் அவர் எடுத்திருக்கிற பல்வேறு நடவடிக்கைகளும் அவருக்கு எத்தனையோ சிறப்புகளை சேர்த்திருக்கிறது. உலக அரங்கில் பல்வேறு தலைவர்களால் பாராட்டப்படுகிற, உயர்த்தப்படுகிற, அவருடைய திறமையை பாராட்டுகிற உலகம் இது. நிதியமைச்சர்களிலேயே தலைசிறந்த நிதியமைச்சர் என்று ஒருமுறை அல்ல பலமுறை உலகம் அவரை பாராட்டியிருக்கிறது. ஆர்.கே. சண்முகம் செட்டியார், தலைவர் சி.எஸ். அவர்கள், டி.டி. கிருஷ்ணமாச்சாரி அவர்கள், தலைவர் சிதம்பரம் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தந்த கொடை, அந்த மாபெரும் தலைவர்களெல்லாம் செய்ய முடியாத சாதனையை நண்பர் கிருஷ்ணசாமி அவர்கள் குறிப்பிட்டதை போல 9 முறை பட்ஜெட் நிதிநிலை அறிக்கை வழங்கிய ஒரு வரலாறு தலைவர் சிதம்பரம் அவர்களுக்கு மட்டுமே உண்டு. அது மட்டுமல்ல, அன்னை இந்திரா காந்தி, தலைவர் ராஜீவ் காந்தி, அன்னை சோனியா காந்தி, தலைவர் மன்மோகன் சென்று நம்முடைய காங்கிரஸ் வரலாற்றில் நீண்ட நெடிய அமைச்சு பொறுப்பிலே இருந்து இந்த நாட்டுக்கு பயனாற்றியிருக்கிறார். அவருடைய திறமை என்பது இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு கொடையாக கிடைத்திருக்கிறது. அவரை பழிவாங்கும் நோக்கத்தோடு பிஜேபி அரசு முயற்சி எடுத்து வெற்றி காணவில்லை. மாறாக அது மிகப்பெரிய தொழிலை முடியப் போகிறது. அவரை கைது செய்த அன்றும் அதனை தொடர்ந்து தமிழகத்திலே நாம் நடத்திய பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் அத்துறையிலும் நாம் சொன்னோம், மிக தெளிவாக சொன்னோம், தலைவர் சிதம்பரம் புடம் போட்ட தங்கம் போல் திரும்பி வருவார், அவரை எந்த குற்றமற்ற நிரூபிப்பார் என்பதை சொன்னோம். இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த பொய் வழக்கிலிருந்து மட்டுமல்ல, எந்த வழக்கிலிருந்தும் அவர் திரும்பி வருவார், குற்றமற்ற நிரூபிப்பார். அதற்கு இந்திய மக்கள் கண்டு காணப்போகிறார்கள். அடுத்து வரும் ஆட்சியிலே உங்களை பழிவாங்க மாட்டார். ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு தன்னை பரிசுத்தமா என்று மாற்றி காட்டுகிற வல்லமை அவருக்கு இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைக்கு இந்திய திருநாட்டின் தலைவர், காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும், தலைவர் ராகுல் காந்தியும், டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களும் உங்களை
நேரிலே பார்த்தது மட்டுமல்ல, எங்களை போன்ற காங்கிரஸ் நண்பர்களுடைய சார்பாக விளைவுகளை பார்த்த போது நாங்கள் மன மகிழ்ச்சி அடைந்தோம். இந்த தலைவரை இன்றைக்கு இந்திய தேசிய காங்கிரஸ் ஆராதிக்கிறதே, அந்த தலைவர் இன்னும் பல பெரிய பொறுப்புகளுக்கு வந்து இந்தியாவை வழிநடத்த வேண்டும் என்று உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்களுடைய வரலாற்றில் இந்த பிஜேபி அரசுடைய செயல்பாடுகள் என்றைக்கும் மக்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு பெரிய தவறான முன்னோதாரத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். ஆனால் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சென்னை விமான நிலையத்திலே, சத்தியமூர்த்தி மண்டலத்திலே இன்றைக்கு குழுமி இருக்கிற அத்துணை காங்கிரஸ் தொண்டர்களும் உங்கள் தமிழகத்துடைய காங்கிரஸ் தொண்டர்களுடைய பேரும் நம்ப அழகிரி தலைமையிலே நம்முடைய உங்களுக்கு பின் அனுபவித்து நிற்கிறோம். எத்துணை துயர் வந்தாலும் அந்த துயரில் நீங்கள் மீண்டு வருவீர்கள். அரசியல்வாதிக்கு சிறைச்சாலை பெரிய ஒரு அனுபவம். ஆனால் உங்களை போன்ற அரசியல் ஞானம் பெற்ற பண்டிதர்களுக்கு இன்னும் உங்களை மெருகூட்டி வந்திருக்கும், அதிலே நாங்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். உங்களை பார்த்து, உங்கள் திருமுகத்தை பார்த்து, உங்களுடைய மலர்ச்சியை முகத்தை பார்க்கும் போது எங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி வந்திருக்கிறது. சிறைச்சாலை என்ன செய்யும்? இந்திய சுதந்திர வரலாற்றில், காங்கிரஸ் வரலாற்றில் நம்முடைய தலைவர்கள் பார்க்காத சிறைச்சாலைகளே கிடையாது. 100 நாட்கள், 50 நாட்கள், 1 ஆண்டு, 2 ஆண்டு, 9 ஆண்டு, 10 ஆண்டு என்று தலைவர் காமராஜரும் பண்டித நேருவும் அண்ணல் காந்தியடிகளும் பார்க்காத சிறைச்சாலை இல்லை. அப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் காங்கிரஸ்காரர்கள் மோடி அரசின் தவறான போக்கை கண்டித்து தமிழகத்திலும் இந்தியாவிலும் இன்றைக்கு மக்கள் கிளர்ந்து எழுந்திருக்கிறார்கள். நீங்கள் சிறையிலிருந்து வெளியே வருகிற போது இந்திய தேசிய காங்கிரஸே உங்களை வரவேற்றது. அப்படிப்பட்ட மகத்தான தலைவருக்கு ஏற்பட்ட கொடுமையிலிருந்து இந்தியாவை காப்பதற்கு நீங்கள் வெளியிலே இருந்தாலும் பேசுவீர்கள், உள்ளே இருந்தாலும் பேசுவீர்கள். உங்கள் ட்விட்டர் கணக்கு பேசும், மோடிக்கு அது பிடிக்காது, அவ்வளவுதான். தலைவர் சிதம்பரம் நன்கு வாழ்ந்து வரலாறு படைக்க வேண்டும். வணக்கம்.